ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருக்கோம். இன்றைக்கி வயலூர் முருகன் கோயிலுக்கு போகிறோம். சத்திரத்தில் வந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் வயலூர் முருகன் கோயில் அமைச்சிருக்கு. இங்கேருந்து நிறைய பேருந்து வசதி இருக்குது. அதை பாருங்கள், அங்கே நிற்கிற பேருந்தில் தான் போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க கோயிலுக்கு போய் இந்த வீடியோ தொடரலாம். சோமரசம்பேட்டையிலேருந்து வயலூர் போகிற வழி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் இயற்கையான முறையில் இருக்கும். காவேரி ஏறு பாஞ்சிக்கிட்டு அரச மரமும் ஆலமரமும் தென்னந்தூப்பும் மூங்கில் காடு சாமி இது ரொம்பவும் இயற்கையான முறையில் காணப்படும். அந்த காவேரி பாயிர அழகு வந்து உங்களுக்காக வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இங்கே அருள் பாலிக்கிறது வந்து முருகப்பெருமான் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இயற்கையாகவே வந்து அங்கே இருக்கிறது வயலூரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சிவன் கோயில் தான். சிவனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதிநாதர், அம்பாலோட பேர் வந்து ஆதிநாயகி. சிவனுக்கு பின்னாடி வந்து முருகப்பெருமான் வந்து வள்ளி தெய்வானி சமயத்தில் தான் அங்கே இருக்கிறாரு. அதாவது அன்னையும் பிதாவும் உன்னரி தெய்வம் அப்படிங்கிறத உலகத்துக்கு உணர்த்துறதுக்காக வயலூரில் வந்து முருகப்பெருமான் இப்படி இருக்கிறதா ஐதீகம். என்ன தான் இது சிவன் கோயிலாக இருந்தாலும் இது முருகன் ஸ்தலத்தினால் முருகனால் வந்து ரொம்பவும் ஃபேமஸாக இருக்குது. இந்த ஸ்தலம் இந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாரியார் சாமிகள், கிருபானந்த வாரியார் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. ஒருத்தர் ஒரு சொற்பொழிவாளர், அவங்கள வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும். 90களில் வந்து இருந்தார். அவர் சிறந்த முருக பக்தர். எந்த சொற்பொழிவுக்கு சென்றாலும் வந்து அவர் வந்து இங்கே இருக்கிற முருகனை வந்து அடியெடுக்காமல் வந்து அவர் வந்து எந்த ஒரு இதையும் வந்து பேசினதாக ஐதீகம் இல்லை. அவர் வயலூரோட அழகு எவ்வளோ அழகாக இருக்குன்னு வயலூர் முருகன் கோயிலை வந்து அடைஞ்சிட்டோம் சத்திரம் பேருந்து நிலையத்துலேருந்து. இதுதான் வயலூர் முருகன் கோயிலோட பேருந்து நிறுத்தம். கோயில் வாசல்கிட்டே வந்து பேருந்து நிற்கும். சத்திரத்துலேருந்து நிறையா பேருந்து வசதி உள்ளது. முகப்புல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோபுரம் இருக்குது, ஆனால் இது வந்து வாயில் கிடையாது. அந்த சைடு ரெண்டாவது ஒரு கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கோயிலோட வாயில். இப்போ வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து சத்திரத்துலேருந்து வந்து அந்த பஸ் வந்து நம்மளை இறக்கி விட்டுட்டு அடுத்தது வந்து சத்திரம் செல்கிறதுக்கு வந்து தயாராகிட்டு இருக்கு. சத்திரத்துலேருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. வாங்க நம்ம கோயிலுக்கு வந்து போய் தொடர்ந்து நம்ம கோயிலை வந்து நல்லா சுற்றி பார்க்கலாம். மிகவும் சக்தி வாய்ந்த முருகன் கோயில். திருச்சியில் இருக்கிற முருகன் கோயில்களே மிகவும் சக்தியான முருகன் கோயில் இது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட ஸ்தல விருட்சம். கோயிலோட பிரகாரத்தை வளவர வழியில் வந்து இருக்குது. அதாவது பேருந்து நிறுத்திலிருந்து கோயிலுக்கு போகிற வழியில் இருக்குது. அதிகாலை நேரம் அப்படிங்கிறதுனால மிகவும் ரம்மியமான சூழ்நிலையில் வந்து காணப்படுது. இங்கே இருக்கிற முருகனை வந்து செவ்வாய்க்கிழமை தூரம் வழிபடுறப்ப வந்து திருமண திரைகள் நீங்கிறதா அதிகம். செவ்வாய் தோஷம், சர்ப்ப தோஷம் போன்ற தோஷங்களால் பாதிக்கப்பட்டவங்க வந்து இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை தூரம் வழிபடுவது மிகவும் பலனளிக்கும் என்பது உண்மை. இதுதான் இந்த முருகன் கோயில். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 கால் மண்டபம் இருக்குது. அடுத்தது வந்து இந்த கோயிலோட கோபுரம். இங்கே வந்து எதிர்க்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கற்பனாசாமி கோயில் இருக்கும், காவல் தெய்வம். இந்த கோயிலில் வந்து காவல் காக்கிறதா இது இந்த கருப்பு வந்துட்டு. அந்த கருப்பு கோயிலுக்கு பக்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து தன்னோட வேலு நாள் உருவாக்கின சக்தி தீர்த்தம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு வந்து சுற்றி காமிக்கிறேன். முதல்ல கோயில் கோபுரத்தை பார்த்துருவோம். இந்த கோயில் கோபுரம் வந்து வித்தியாசமான அமைப்பில் காணப்படுது. இதுதான் சக்தி தீர்த்தம். முருகப்பெருமான் தன் வேலு நாள் வந்து உண்டாக்கிய தீர்த்தம், சக்தி தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது. தீர்த்தத்தை தரிசனம் பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசமரும் விநாயகரும் இருக்குது. அதை தரிசனம் பண்ணுறோம். இது சக்தி தீர்த்தத்தை நல்லா ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அரசமரத்துடன் கூடிய விநாயகர் சன்னதி. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா கருப்பசாமி சன்னதி இருக்குது. இந்த இதெல்லாம் வழிபட்டுட்டு அப்படியே நான் வந்தோம் அப்படின்னா ஒரு 4 கால் மண்டபம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சிவனும் பார்வதியும் இருக்க, நடுவில் வந்து முருகப்பெருமான் இருப்பார். அதாவது அன்னையும் பிதாவும் உன்னரி தெய்வம் அப்படிங்கிறத உலகத்துக்கு உணர்த்துறதுக்காக இந்த இது. இந்த கோயிலோட வரலாறும் அது மாதிரி தான் வரும். வாங்க கோயிலுக்குள்ளே போய் சுற்றி காமிக்கிறேன். இதுதான் இந்த கோயிலோட ராஜகோபுரம். கோபுரத்தை நல்லா தரிசனம் பண்ணிங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இதுதான் வயலூரில் அருள் பாலிக்கிற முருகப்பெருமான். வள்ளி தெய்வானி சமயத்தை காட்சியளிக்கிறார். மூலவரை நம்ம வந்து நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். மூலவரை தரிசனம் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் இந்த ஸ்தல வரலாறு என்ன அப்படிங்கிறத விரிவாக வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். மூலவரை நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. இனி இந்த ஸ்தல வரலாறு தலைப்பெருமை எல்லாமே ஒவ்வொன்றாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நம்ம வந்து திருப்புகழ் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு காரணமான ஸ்தலம் இந்த வயலூர் முருகன் ஸ்தலம் தான். வந்துட்டு திருப்புகழை பாடிய அருணகிரிநாதர் வந்து திருவண்ணாமலையில் முத்தை தரு அப்படிங்கிற அந்த முதல்வரி ஆரம்பிக்கிற பாடலை வந்து தான் பாடினார். அதுக்கப்புறம் எந்த பாடலையும் பாடலை. அங்கே அவருக்கு வந்து முருகப்பெருமான் அரசு ரீதியாக வயலூருக்கு வா அப்படின்னு மட்டும் சொன்னார். உடனே மகிழ்ந்த அருணகிரிநாதர் வந்துட்டு இந்த வயலூர் முருகன் கோயிலுக்கு வர்றாரு. இங்கே வந்துட்டு பார்க்குறப்ப வந்து முருகன் வந்து அவருக்கு காட்சியளிக்கலை. அப்போ வந்து அசுரரி பொய்யோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்துறாரு. இதுதான் முருகன் சன்னதிக்கு போகிற வழியில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி. இதை நல்லா நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். அசுரரி பொய்யோ அப்படின்னு ரொம்ப வேகமாக கத்துறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கிற பொய்யா கணபதி அவருக்கு காட்சியளித்து உனக்கு தோன்றின அசுரரி உண்மை தான், முருகப்பெருமான் இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் இருக்கிற இடத்த வந்து அவருக்கு காட்டுறாரு. உடனே வந்து முருகப்பெருமான் அருணகிரிநாதர் முன் தோன்றி அவருடைய நாவலை வந்து தன் கையில் வச்சிருக்கிற வேளால் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை எழுதுறாரு. உடனே இந்த ஸ்தலத்தில் இருக்கிற முருகனை வந்து புகழ்ந்து அருணகிரியார் வந்து திருப்பவல்ல 18 பாடல்கள் பாடினது ஐதீகம்.
திருப்புகழ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமான ஸ்தலம். இங்கேருந்து தான் வந்து அருணகிரியார் வந்து ஒவ்வொரு முருகன் ஸ்தலமாக சென்று பாடி திருப்புகழை வந்து நமக்கு கொடுத்தது அதிகம். அதே மாதிரி மிக சிறந்த சொற்பொழிவாளராக திகழ்ந்த வாரியார் சுவாமிகளால் வந்து மிகவும் புகழ வாய்ந்ததாக அறியப்படும் ஸ்தலம். அவர் எந்த சொற்பொழிவு போனாலும் இந்த வயலூர் முருகனை நினைக்காமல் இருக்க மாட்டார். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு தடவை வந்து 1934 வயலூர் முருகன் கோயிலுக்கு வாரியார் சுவாமிகள் வந்து சுவாமி தரிசனம் செய்கிறதுக்காக வராரு. அப்போ வந்து அங்கே இருக்கிற சிவாச்சாரியர் வந்து அவருக்கு சுவாமி தரிசனம் செய்து வைக்கிறாங்க. அவர் வந்து சிவாச்சாரியரோட தட்டில் வந்து 50 பைசா வந்து காணிக்க போடுறாரு. போட்டு அவர் வந்து ஊருக்கு போயிடுறாரு. அன்றைக்கி இரவு வந்து ஒரு வயோதிகர் ரூபத்தில் வந்து இந்த தலத்தில் அருள்பாலிக்கிற முருகபெருமான் வந்து அந்த ஊர் பெரியவரோட கனவுல வந்து இந்த 50 பைசா வச்சுட்டு கோயில் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே திடுக்கிட்டு எழுந்திரிச்சு அந்த பெரியவர் வந்து அடுத்த நாள் காலையில் கோயிலுக்கு போய் அங்கே இருக்க சிவாச்சாரியர்கிட்ட நடந்ததை கேட்குறாரு. அப்போ நேற்று வந்து வாரியார் சுவாமிகள் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 50 பைசா வந்து கொடுத்தாரு அப்படிங்கிறாரு. உடனே வந்து அந்த காசை வந்து அவருக்கு வந்து மணி ஆர்டர் பண்ணிடுங்க அப்படிங்கிறாரு. அந்த காசை மணி ஆர்டர் பண்ணிடுறாங்க. உடனே விஷயம் இருந்த வாரியார் சுவாமிகள் வந்துட்டு இங்கே வராரு. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம பிரகாரத்தை வளம் வந்துட்ருக்கோம். இந்த மிகவும் பழமையான ஆலயம் பாருங்கள். இப்போ மூலவரோட கோபுர தரிசனம் உங்களுக்காக. கோபுரத்தை நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோபுரத்தை இப்போ நல்லா மேலே காட்டுற பாருங்கள். இதுதான் வந்து மூலவரோட கோபுர தரிசனம். நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து வயலூருக்கு வந்து வாரியார் சுவாமிகள் வந்து முருகபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவரே வந்து திருப்பணி செய்து இந்த கோயிலை கட்டி கொடுத்ததாக ஐதீகம். அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து நிறையா வாட்டி இந்த ஸ்தலத்துக்கு வந்திருக்காரு. பக்தர்கள் பலரையும் வந்து சொற்பொழிவாற்றி இந்த ஸ்தலத்துக்கு வந்து வர வச்சிருக்கிறாரு. வாரியார் சுவாமிகளால் மிகவும் புகழ் வாய்ந்ததாக கருதப்படுது இந்த வயலூர் முருகன் ஸ்தலம். அவர் வந்து எந்த பாடல்கள் பாடினாலும் சரி, எங்கே சொற்பொழிவாற்றினாலும் சரி, இந்த முருகனை வந்து நினைக்காமல் அவர் இருந்ததே இல்லை. இந்த முருகனுக்கு வந்து அவர் நிறைய கைங்கரியம் செஞ்சுருக்காரு. இந்த தலத்தோட வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தடவை இந்த பகுதியான சோழ மன்னன் வந்து வேட்டைக்கு வரான். அப்போ அவனுக்கு வந்து தண்ணி தாகம் இருக்குது. அப்போ வந்து இந்த மூணு கிளைகளில் வந்து ஒரு கரும்பு காணப்படுது. அந்த கரும்பை உடச்சி அவன் தாகம் தணிச்சிக்கணும்னு நினைக்கிறான். அப்போ அந்த கரும்பை உடைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ரத்தம் வருது. பதறி அவன் வந்து அந்த கரும்பு இந்த இடத்த தூண்டி பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் காட்சி அளிக்குது. உடனே அவனால் நிர்மாணிக்கப்பட்டது தான் வந்து இந்த வயலூர் முருகன் கோயில். பின்னால் வந்து வாரியார் சுவாமிகள் வந்து அவனால் நிர்மாணிக்கப்பட்ட இந்த கோயிலை வந்து புனர்பிச்சு கும்பாசியம் செய்தது ஐதீகம். இதுதான் இந்த கோயிலில் இருக்கிற ஸ்தலவிருட்சம். ஸ்தலவிருட்சத்தை நல்லா தரிசனம் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கோயிலை நல்லா சுற்றி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.